ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் செய்ய போகிற ஒரு மூலிகை பவுடர். இது வந்து இந்த பவுடரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டீஸ்பூன் எடுத்து சுடு தண்ணி விட்டு கரைச்சி இதை டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இதை குடிச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் சுகர், டயபெட்டிக் உள்ளவர்களுக்கு சுகர் கட்டுக்குள்ளே வந்து அறவே சுகர் இல்லாமல் போயிடும் நாளடைவில். அதுக்கான கொன்றூலான சாப்பாட்டை நீங்கள் தொடர்ந்து பாவிச்சு கொண்டு வரணும். இந்த பவுடருக்கு தேவையான பொருள் என்னென்ன நான் எடுத்து வச்சுருக்கிறேன் என்றால், 50 கிராம் மல்லி எடுத்து வச்சுருக்கிறேன், காஞ்ச கருவேப்பிலை, கருவேப்பிலையை காய வச்சு 3 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கிறேன், வேப்பமிலை காய வச்சு 3 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கிறேன், 1-5 கிராம் அளவில் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், 15 கிராம் காடமோன் எடுத்து வச்சுருக்கிறேன், அதாவது பட்டை. இதை நாங்கள் உடைச்சி போட்டு இதோட மிக்ஸ் பண்ணி கிரைண்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி கொள்ளலாம். இதை நீ எப்படி செய்கிறதுண்டு பார்ப்போம் வாங்க. இப்போ நான் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு மல்லியை போட்டு அதோட ஏலக்காய் பட்டை மூண்டையும் போட்டு லேசான சூட்டுக்கு வறுத்தெடுத்து கொள்ளும். லேசான சூடு வரும் மட்டும் ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ லேசான சூடு வந்துட்டது, இனி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விடுவேன். இலைகள் 2 கருவேப்பிலை வேப்பமிலை 2 மிக்ஸ் பண்ணி போட்டு பவுடராக அடித்து எடுத்துக்கொள்ளுவேன். இப்போ இது எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டு அடித்து எடுத்துக்கொள்ளுவேன். இப்போ அரைச்சி எடுத்து கொண்டாச்சு, அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு கண்ணாடி போட்டில் போட்டு அடைச்சி வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் ஒவ்வொரு டீஸ்பூன் ஒரு சுடு தண்ணியோடு கலந்து தீக்கு பதிலாக இதை குடிச்சுக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே 1 டீஸ்பூன் பவுடர் போட்டு குடிப்போம். இதுக்கு இதுக்குள்ள பட்டை வந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை, கொலஸ்ட்ரோலை எல்லாத்துக்கும் பட்டை நல்லது. அதே போல் கருவேப்பிலை வந்து ஊகப்பட்ட பெனிஃபிட் கருவேப்பிலையில் இருக்குது. இது வந்து உடம்புக்கு ரொம்பவும் நல்ல, சுகரை கொண்டுள் வைக்கும், கொலஸ்ட்ரோலுக்கு நல்லது, எல்லாத்துக்குமே பொதுவாக நல்லது பட்டையை கருவேப்பிலை இதுக்குள்ளே சேர்த்துருக்கு. ஏலக்காயும் அதுவும் நல்லது. ஏலக்காய் இதில் சேர்த்தபடியே அது ஒரு வாசமான தன்மையாக இருக்கும். இதை குடிக்கக்குள்ள கொஞ்சம் கசப்பு தெரியாமல் குடிச்சிடலாம். இதை கொஞ்சம் சுடுதண்ணியோட கலக்கிட்டு கொஞ்சம் ஆற விட்டு போட்டு இளஞ்சூடான பதத்தில் எடுத்து குடிக்க போகணும். இப்போ தயார். இதை நல்ல கடுமையான சுகர் ஃபுல்லாக இருக்கிறாக்கள் 3 நேரமும் சாப்பாட்டுக்கு முன் இதை குடித்து கொண்டு வரலாம். சுகர் கொஞ்சம் குறைவானவர்கள் காலையில் குடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை செய்து பார்த்து டூஸ்டி கிச்சனுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.